ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்னைக்கு நம்ம ஆர்க் சர்வைவல் லெவலில் ஹைப்ரிட் மோடேடு கேம்லேயே தான் ப்ளே பண்ண போகிறோம். நம்ம ஹைப்ரிட் கிரியேச்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேற லெவல் விஷயம் நான் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கு, அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் கிட்டத்தட்ட எத்தனை பேர், ஒரு 160 பேர்த்துக்கிட்ட இருக்கீங்க. சப்போஸ் அந்த 160 பேர் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்படி என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னு. நான் உங்களுடைய யூடியூப் நேமு பேரெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன், ஓகேவா? ஏன்னா என்னாலே வாட்ஸ்அப் சேனலில் யார் யார் இருக்காங்கனாலாம் நான் செக் பண்ண முடியாது, ஜஸ்ட்டு அதில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு மட்டும்தான் என்னால் பார்க்க முடியும். ஸோ அதனால் ஆல்ரெடி வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறவங்க மறக்காமல் அதில் என்ன நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு கீழே கமெண்ட் பண்ணியிருக்கேன், நான் உங்களுடைய பேரை தெரிஞ்சுக்கிறேன். ஓ, நம்ம ப்ரூஸ் எல்லாம் வாட்ஸ்அப் சேனலில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் அப்படின்ட்டு. சி, ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ப்ரோ. ஒரு வேறு லெவல் அப்டேட்டு, ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன் அதை ஷேர் பண்ணுறதுல. சரி, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட வந்து கமெண்ட் பண்ணலாம், நான் தெரிஞ்சுக்கிறேன். சரி ப்ரோ, இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு விதமான ஹைப்ரிட் கிரியேச்சரையும் நம்ம உருவாக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி அந்த ஃபோல்டர் முடிக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன். சரி வாங்க, இப்போ போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிரியேச்சரை நம்ம உருவாக்கிட்டே இருக்கலாம். எதுவும் ட்ராகனை காணான்னு சொன்னாங்களே, எனக்கு தெரிஞ்சு என் பேக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சில கிரியேச்சரெல்லாம் நான் ஏற்றி வச்சுட்டேங்க பாருங்க. பிளாஸ்மா எங்கேன்னு கேட்டிருந்தாங்க, அதை ஏற்றி நான் என்னுடைய பேக்கில் வச்சுட்டேன் ப்ரோ. இதாக இருக்கா பாருங்க, எங்கேயும் போகிறக்கு வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் எல்லாமே என் பேக்கில் இருக்கும், இல்லைன்னா இங்கே தான் எங்கேயாச்சும் நின்றுட்டுருக்கோம். சரி வாங்க, நம்ம நெக்ஸ்ட்டு கிரியேட் பண்ண போகலாம். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இதில் ஃப்ளையர்ஸ் நம்ம நேற்று முடிச்சு விட்டாச்சு. இன்றைக்கி இந்த 3 இது இருக்குது, இந்த 3 கண்டிப்பாக முடிக்கிறோம். முடிச்சுட்டு இதில் எவ்வளோ இருக்குது, இதில் ஒரு 4 இருக்குது, இதில் அட்லீஸ்ட் பாதியாச்சு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு இதுக்கு ப்ரூண்டோவோட இது வேணும். ஆல்ரெடி ப்ரூண்டோ டேம் பண்ணியிருக்குமா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு தெரியோட இது வேணும். நெக்ஸ்ட்டு ஓகே, ப்ரூண்டோ தெரியோட இது மட்டும் வேணும் ப்ரூ. இருங்க, ப்ரூண்டோவோட எக் இருக்கானான்னு நம்ம சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ப்ரூண்டோ எக் வச்சுருக்கியா என்ன, ஃபஸ்ட்டு இருக்கானே தெரில. வச்சுருக்கான் ப்ரோ ப்ரூண்டோவோட எக். ஓகே, அப்போ தெரிய மட்டும் இருங்க, தெரிய நான் டேம் பண்ணியிருக்கேன்னு இல்லையான்னு தெரில, அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். தெரி அல்ல ப்ரூ, தெரி மட்டும் நம்ம பார்த்திங்கன்னா போய் டேம் பண்ணிட்டு வந்துட்டு அதோட முட்டை தேவைப்படுது. டிஎன்ஏவும் நம்ம கிராஃப்ட்டு போட்டு விட்டு போயிடலாம். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா அப்படியே கீழே வந்துட்டு இதை வச்சு விட்டுறலாம். இப்போ நம்ம போய் தெரிய டைம் பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு வந்துடலாம், ஓகேவா? சரி, போகிறக்கு முன்னாடி என் பேக்கில் எக்கச்சக்கமான எக் இருக்க மாட்டிருக்கு, அதெல்லாத்தையும் இங்கே மூவ் பண்ணி வச்சிட்றேன். எக்குன்னு போடு. இல்லை, இவ்வளோ தான் இருக்குது, நேற்று பேக்கில் வெயிட் எக் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க நம்ம ப்ரோஸு. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணோம், டிஎன்ஏ கிராஃப்ட் போட்டுவிட்டு போகணும். என்னென்ன டிஎன்ஏ வேணும் ஒருக்கா செக் மட்டும் பண்ணிப்பார். டைப்பு எல்லாம் இதே தான். ஃபஸ்ட்டு ஒனுக்கு காமன் டைனோசர் தான் மறுபடியும். நெக்ஸ்ட்டு இதுக்கு காமன் டைனோசரு, காமன் மேம்பல், காமன் டைனோசரு, காமன் மேம்பலு, அதே மாதிரி எக்ஸலண்ட் அந்த ரெண்டுலேயுமே தேவைப்படுகிறது. இதை போட்டுக்க, காமன் மேம்பல் வேணால் கிராஃப்ட் பண்ண முடியுது. அதை பார்த்திங்கன்னா நான் கிராஃப்ட் போட்டு விட்டுறேன், அது ரெடி ஆகிக்கிட்டு இருக்கட்டும். என்ன போய்கிட்டே இருக்க மாட்டிருக்குது, 500 போயிட்டுருக்குது ப்ரோ. நெக்ஸ்ட்டு எக்ஸலண்ட் டைனோசர் டிஎன்ஏம் தேவைப்பட்டுச்சு, இது ஒரு எவ்வளோ கிராஃப்ட் போட முடியுமோ போட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட்டுக்கெல்லாம் லூட்டு பற்றாக்குறை இருக்க வாய்ப்பு இருக்குது, இப்போதைக்கு இது ரெடி ஆகிட்டு இருக்க வேண்டியதான். சரி ஓகே, இனிமேல் நான் ஃப்ளையிங்க்கு நேற்று சொன்ன மாதிரியே இவனைத்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதான் முன்னாடி நின்றுட்டுருக்கேன் பாருங்கள், இவனைத்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். போலாமாடா செல்லக்குட்டி, இங்கே பரடாடி சூப்பரு. இவனை போய் வச்சுட்டு நான் தெரிய டேம் பண்ணிட்டு வரப்போகிறேன். மயக்கம் இருந்து 6 இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு போய் தெரிய மட்டும் டேம் பண்ணிட்டு வந்துடலாம். தெரி எங்கே சுற்றிட்டுருப்பான்னு தெரியும், நம்ம ஸ்டார்டிங் பாயிண்டில், அதாவது அங்கே ஒரு ரிசார்ட் இருக்கும், அங்கே ஒரு டவர் இருக்கும், அதாவது அந்த ஆப்லிக் இருக்கும், ஆப்லிக் பக்கத்துலேயே தான், அந்த ஆப்லிக்கு பக்கத்தில் முன்னாடி அந்த மெட்டலு கிறிஸ்டலெல்லாம் இருக்கும், கிறிஸ்டல் இருக்கும், கிறிஸ்டலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தெரி நிறைய சுற்றிக்கிட்டு இருப்பான். இருங்க, இவனுக்கு கொஞ்சம் மூமெண்ட் ஸ்பீடு போட்டுடலாம். மூமெண்ட் ஸ்பீடு வந்த லெவலில் இப்போ மூமெண்ட் ஸ்பீடுக்கு போட்டு விட்டாச்சு. போடாடி மேக்ஸிமம் லெவலில் போட்டு விடணும் ப்ரோ. இப்போ எவ்வளோ, 5950 இருக்கான். சரி, நம்ம வீட்டுக்கு போயிட்டு தெரிய டேம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு நம்ம மேக்ஸிமம் லெவலில் போட்டு விட்டுக்கலாம். அப்படியே தெரி இருக்கானான்னு பாரு, இங்கே இல்லை. பட் அந்த இடத்துல நான் நிறையா வாட்டி தெரிய நோட் பண்ணியிருக்கேன். இந்த குகைக்குள்ளேயே தான் ப்ரூ தெரி நிறையா வாட்டி பார்த்துருக்கேன், பார்த்துட்டு நட்டுருக்கு. அதுக்குள்ளே ரைக்கு நிறையா வாட்டி இங்கே கில் பண்ணுற கூட வந்திருக்கும். ஸோ அதனால் இந்த ஏரியாவில் தான் நான் தெரிய தேடப்போகிறேன். பார்த்துட்டேன் ப்ரோ தெரி, இதுவும் ட்ரைக்கா என்னடா தெரி கண்ணுக்கு பட மாட்டேங்கிறேன். இந்த இடத்துல எப்படி இருந்தாலும் ஒருத்தன் ரெண்டு பேர்த்த நான் பார்த்துருவேன். இணைக்கின்றானா கண்ணில் பட மாட்டேங்கிறேன். அங்கே பாருங்க, அவன் சுற்றிக்கிட்டு இருக்கான். அவனை கில் பண்ணோம்னா நமக்கு டிஎன்ஏ கிடைக்கும், ஃப்ரீ டிஎன்ஏ ப்ரூ. ஒரே நிமிஷம் இருங்க, நான் போய் ஃப்ரீ டிஎன்ஏ எடுத்து. என்ன ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னடாச்சு, ஒரு சில இடத்துல ரொம்ப இருட்டாக இருக்குது, என்னன்னு தெரில. ரீலோட் பண்ணிக்க, ஃபுல் ரீலோடு. எங்கே ப்ரூ போனால், ரொம்ப தூரம் தாண்டி வரணும், அதை அங்கே இருக்கான் பாருங்க. வாடா செல்ல குட்டி,
எனக்கு தெரிஞ்சு இருக்கிற 6 புல்லட் இருக்கு, அதாவது லோட் பண்ணி வச்சது 6லேயும் கொன்றும் நினைக்கிறேன். இதை வாங்கிக்க, செத்துப்போம். எங்கே போனான்? அங்கே போயிட்டான் ப்ரோ. ரீலோட் பண்ணிக்க, மறுபடி வருவான் 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 வருவான். பயந்து ஓடிட்டானோ? டேய், டிஎன்ஏ கொடுத்துட்டு போடா. இங்கே நின்றுட்டுருக்கான் பாருங்க. இந்த செத்துப்போம். மாட்டிக்கிட்டான் ப்ரோ. வசமாக மாட்டினியா? ட்ராக் படியெல்லாம் இல்லை, ஆக்சஸ் இன்வென்ட்ரி, டிஎன்ஏ பாருங்கள், காமன் டைனோசர் கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஏதோ டோக்கன் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ப்ரோ பாஸ் ஃபைட்டு வேறு என்ன அந்த பிளாட்ஃபார்ம் வச்சுள்ளில, என்னென்ன பாஸ் ஃபைட் இருக்குன்னு பார்க்கணும் ப்ரோ. ஏன்னா நம்ம கடைசி ஃபோல்டர் வரப்போகிறோம். சரி, இன்றைக்கி கடைசி ஃபோல்டர் போக மாட்டோம். எப்போ கடைசி ஃபோல்டர் வரப்போகிறோமோ அப்போ நம்ம அந்த பாஸ் ஃபைட்டெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். சரி வாங்க போகலாம். தெரிவி தேடித்தான் போக போகிறேன். ஆமாம், அவன் பேர் என்ன? இதுவா? சிஏஇன்னு போட்டிருக்கிறது அவனோட பேர். ஆமாம் ப்ரோ, அவனே தான். சரி வாங்க, இந்த பக்கம்லாம் தேடி பார்ப்போம் ப்ரோ. ஃபைனலி தெரி கண்டுபிடிச்சிட்டோம் ப்ரோ. இங்கே ரெண்டு தெரி இருக்கானுங்க, இதில் ஏதோ ஒன்றை தேமன் ஏதோ இங்கேயும் சுற்றிக்கிட்டோம். என்ன இத்தனை தெரி இருக்கானுங்க இந்த இடத்துல? ஓகே, அப்போ இந்த இடத்துல நிறையா தெரி ஸ்பான் ஆக மாட்டிருக்குது. நிறுத்துறா வண்டியா? ஐயோ, ஆல்ரெடி அவனை டார்கெட் பண்ணிட்டான் ப்ரோ. டே 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 டே, அமைதியாடுறான். ஓகே, இங்கே இறங்கிக்கேன், சிலக்குட்டி போயிருக்கேன். நான் போய் தெரிய மட்டும் டேம் பண்ணிட்டு வந்துடுறேன். சப்போஸ் மேல் ஃபீமேல் இருந்துச்சுன்னா ரெண்டையுமே டேம் பண்ணிடலாம். ஏன்னா அங்கே போய் க்ளோன் பண்ணுற வேலை முடிஞ்சிடும். க்ளோன் பண்ணுறது பெரிய வேலையெல்லாம் இல்லை. இவன் என்னென்னு பாரு, ஃபீமேலு, இவனை மயக்கம் போட வச்சிடலாம். நெக்ஸ்ட் இங்கே ரெண்டு மூணு தெரியும்னா காணாம ப்ரோ. சரி, இப்போது இவனை மட்டும் நம்ம டேம் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? பெரி வச்சு விட்டோம்னா வேலை முடிஞ்சுது. பெரி வச்சு விட்டுரு. போஷன் எவனோ அட்டாக் பண்ண வரான் ப்ரோ. சவுண்டு கேட்குது, சதக் சதக்குன்னு. எவன்டா அவன்? இதா வரான் பாருங்க. இவனா பேச்சி ப்ரோ. சை, நான் கூட பயந்துட்ட. சவுண்டு வேறு ஏதோ தெரியுதோ அட்டாக் பண்ண வருது என்னமோன்ட்டு. சரி ஓகே, அவ்வளோதான் இவன் டீம் ஆகிக்கிட்டு இருக்கான். என்ன அவ்வளோ? பாதி டீம் ஆகிட்டு அம்ரோ, 50% மேலே. இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா தெரி டீம் ஆயிடுவான் ப்ரோ. ஃபைனலி தெரி டீம் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தெரி ஏற்றிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். வேறு யார்? அவ்வளோதான், அந்த ஃபோல்டருக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இப்போதைக்கு அந்த ஃபோல்டர் இருக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இதே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் ப்ரோ. ஓகே, வீட்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம தெரி இறக்கி விட்டுறலாம். நம்மளுடைய ஃபஸ்ட்டு தெரி இறக்கி விட்டாச்சு. இன்னொரு தெரி க்ளோன் பண்ணிட்டேன், அவனையும் இறக்கி விட்டாச்சு. இதில் ஜெண்டர் சேஞ்சு பார்த்தீங்கன்னா போட்டு விட்ருலாம். ஓகேவா? ஜெண்டர் எங்கடா இழுக்க முடில. ஓகே, வச்சுட்டு கன்சியூம் கொடுத்துட்டு இதில் பிஹேவியரில் எனேபிள் மெட்டிங், அதே மாதிரி பிஹேவியரில் எனேபிள் மெட்டிங். இன்றைக்கி ஒரு நாள் நிற்கட்டும் ப்ரோ. ஓகேவா? நாளைக்கு இது நம்ம தூக்கி போட்டுக்கலாம். சரி ஓகே, வாங்க இப்போ போயிட்டு நம்ம அந்த இது உருவாக்க முடியுமா என்று பார்க்கலாம். இதில் போய்க்க டைப்பேயில் இதே தான் ஃபஸ்ட்டு ஒன்று புல் பண்ணிக்க. அங்கே பாருங்கள் அந்த டைனோசர், இதெல்லாம் பத்தில. எனக்கு தெரிஞ்சு அது ரெடி ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு புல் பண்ணு, இதுக்கும் பத்தில, இதுக்கும் பத்தில. காமன் மேம்பல், எக்ஸலண்ட் மேம்பல். சரி இருங்க, எவ்வளோ ரெடி ஆகிருக்குன்னு பார்ப்போம். அதை மட்டும் வச்சுட்டு மீதி ரெடி ஆகணும் தான் வெயிட் பண்ணும். டிஎன்ஏ என்ன ப்ரோ, எவ்வளோ டிஎன்ஏ வச்சுருக்கான்? ஐயோ, பாதி ரெடி ஆகிட்டுருக்கு, கிராஃப்ட் ஆகிட்டுருக்கு. அதை எடுத்தோம்னா அது ப்ராசஸ்ஸும் ஸ்டாப் ஆயிரும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வெயிட் பண்ணுறது நல்லதுன்னு தோணுது. சரி, நம்ம வெயிட் பண்ணுவோமா? ஓகே, இப்போ நம்மளால் ஃபஸ்ட் ஒன் கிராஃப்ட் பண்ண முடியும். அதையுமே நான் கிராஃப்ட் போட்டு விட்றேன், ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. நம்ம ப்ரோ இது எடுக்கலையே, இன்னொன்று கிராஃப்ட் போடலாமான்னு கேட்டாங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, அது டிஎன்ஏ ரெடி ஆகிட்டு இருந்துச்சுன்னா என்னால் போட முடியாது. சப்போஸ் டிஎன்ஏ இருந்துச்சுன்னா, ஸ்டாக் இருந்துச்சுன்னா நான் அப்போவே போட்டு விட்ருவேன். ஸோ அதனால் அந்த டைம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இது எடுத்துட்டு அப்போவே இன்னொன்று கிராஃப்ட் போட முடியாது. ஸோ அதனால தான், மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை. சரி, அது ரெடி ஆகுதுன்னு வெயிட் பண்ண வேண்டியதான் ப்ரோ. சாமி, வேறு லெவலில் இவ்வளோ டைனோ இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல ப்ரோ. ஆல்ரெடி இது நேற்று சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன இருக்குது? மெட்டல் இருக்கா? சரி ஓகே, முக்கியமானதே டைப் எஸ் தான். இன்னும் இது முடியல, இதுலேயே இன்னும் பயங்கரமான சம்பவம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் எவ்வளோ? 4+3 7 டைனோ இருக்கா? 7-8 இருக்குது. அந்த 8 டைனோவும் தரமான சம்பவங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் எஸ் எல்லாம் ஐயோ உச்சகட்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நேற்று உருவாகினது எல்லாமே புதுசு புதுசாக வித்தியாச வித்தியாசமாக தான் இருந்தான். பார்க்குறக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிற மாதிரி தான். சரி பார்ப்போம் இப்போ இன்றைக்கி என்னென்ன வருதுன்ட்டு. ஓகே, அதையும் எடுத்து கடைசி ஸ்லாட்டில் வச்சுட்டேன். இப்போ இதோட பவர் செக் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ரோ, இதுக்கு முன்னாடி நான் பவர்லாம் தப்பு தப்பாக சொல்லிகிட்டு இருந்தேன்ல, அதுக்கு உண்மையான பவர் என்ன பவரோ, அதுக்கு மீனிங் இங்கிலீஷோட மீனிங் என்னவோ அதை கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. படித்து ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சரி ஓகே, இது என்னென்ன கலவைனா ப்ரூண்டோ, கென்ட்ரோ, டெரர்பிட். இந்த மூணும் சேர்ந்த கலவை தான் இந்த ஹைபிரிட் கிரியேச்சர். இதோட பவர் என்னென்னா ப்ரோ, இருங்க அதை படித்து இருங்க. எ லார்ஜ் அண்டு இன்டிமீடேட்டிங் ஹைபிரிட் வித் அ டிவஸ்டேட்டேட்டிங் டெயில். என்னடா இது, இதுக்கு எனக்கு மீனிங் சுத்தமாக தெரியல. இது பாடு ஹைபிரிட் ஆமாம், இதோட சவுண்டை வச்சு கம்யூனிகேட் பண்ணுமாமா இதோட நண்பர்கள்கிட்ட.
அதனால அதோட பூஸ்ட் மோரலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுமாமா. ஓஹோ பாடுமாமே, இங்கே பாடும் பாடி தொலையும் கேட்டு பார்க்குறேன். 3, 2, 1 இறக்கி விட்டாச்சு. டேய் சின்ன ப்ரோ, இவன் யார்லேயே நின்றுட்டு இருக்கான், கீழே இறங்கடா டே. உனக்கு சேடலுக்கு இது போட்டுடலான்னு பார்த்தேன். இருங்க, ஒருக்கா ஏற்றிட்டு இறக்கி விட்டு தான் ஆகணும். நான் பெரியவனோட கலவையா என்ன, நான் அந்த இதில் பேர் போட்டுருந்துச்சு படித்து பார்த்தேன், பட்டு கரெக்டாக எனக்கு ஞாபகம் இல்லை என்ன படித்து பார்த்தேன்ட்டு. ஆமாம் ப்ரோ, பெரியவனோட கலவையாட தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ப்ரூன்டோவோட சேடல் தான் ப்ரோ பண்ணணும். ப்ரூன்டோன்னு போடு, சாரி ப்ரூன்டோ இல்லை வரல, ப்ரூன்டோவோட சேடல் இதே தான். புல் பண்ணிக்க, கிராஃப்ட் ஒன்று கொடுத்தாச்சு, பாப்போம் எப்படி பாடுதுன்ட்டு. ஓகே, சேடல் ரெடியாகி முடிக்க போகுது. சேடல் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு சேடலை நம்ம போட்டு விட்டுறலாம். ஓகேவா, சேடலை போட்டு விட்டாச்சு. சரி ப்ரோ இருங்க, நான் கொண்டு போய் வெளியே இறக்கி விட்டு வரேன். இங்கேயெல்லாம் செக் பண்ண முடியாது, அதனால் வெளியே இறக்கி விட்டு தான் நம்ம செக் பண்ணோம். ஓகே இப்போ இறக்கி விட்றாட்டு. ஓகே இறக்கி விட்டாச்சு. என்னுடைய இசைமலையில் நனைய தயாரா அப்படின்னு டைனோ பேசிக்கிட்டு இருக்கு. ஓகேவா, ஓகே போடு. வால் அட்டாக் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு பாடுறான், பாடு. சிங் பண்ணுவன் போட்டிருந்துச்சு ப்ரோ. கம்யூனிகேட் பண்ணுற கோன். ஐயோ தெரியும், வேற ஏதோ பட்டன் அழுத்தி விட்டேன். கம்யூனிகேட் பண்ணுறான், பேர்டு சாங் ஹாப்பினஸ். ஆமாம் ப்ரோ, பாடிக்கிட்டு தான் இருக்க மாட்டேருக்குது. ஓ அது அப்படி பாடுச்சுன்னா இப்போ படை வீரர்கள் எல்லாத்தையும் ராஜா வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்களே, இந்த உலகத்தை இழக்கணுன்னா நம்ம போராடி நம்ம ரத்தத்தை எடுத்தவங்கள ரத்தத்தை எடுக்கணும் அப்படி இப்படின்னு ராஜாவெல்லாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இது ஏதோ சம்திங் டைனோட்ட சொல்கிறனால டைனோ இன்னும் பூஸ்ட் ஆகி சண்டைக்கு போக மாட்டேருக்குதுங்க, சம்திங் அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஹைப்ரிட்டுக்கு பார்ப்போம். ப்ரோ தெரியோட எடுத்துகிட்டு வரணும் ப்ரோ. ஒரு தெரி முட்டை போட்டானான்னு வேற தெரில. ஏ போட்டியாடா, டைம் எங்கே ஓடுதுன்னு போகிறீங்க பாடியில். ரெடி டு மீட்டு. ஓகே டைம் ஓடிட்டுருக்கா, அப்போ ஒரு முட்டை வச்சுருப்பான். சொல்ட்டன்னு இருக்கும், நான் போய் டக்குன்னு தெரியோட முட்டை எடுத்துக்கிறேன். தெரி தெரியாதானே. ஓகே எக் ரெடி. இப்போ நம்ம இதை வச்சு விட்டு நம்ம அதையும் கிராஃப்ட் போட்டு விட்டுலாம். ரெண்டாவதையும் முட்டையும் மூவ் பண்ணி வச்சுக்கேன். இப்போது இதில் இதே தான் கிராஃப்ட் ஒன்று போட்டு விட்டாச்சு, ரெடி ஆகிட்டுருக்கான் ப்ரோ. அப்புறம் இந்த மைனிங் ட்ரில்லு வெயிட்டை குறைக்குது ப்ரோ, வெயிட்டு ஏற்றலை. இருங்க நான் உங்களுக்கு நல்லா காட்டுறேன் பாருங்கள். தண்ணி வேறு தவிக்க தான், இருங்க நான் போய் தண்ணி குடிக்கணும். எவனாச்சு பறக்கிறக்கு வாங்கடாடி, இவனே போதிக்கு போதும். வாங்க இவனை எடுத்துகிட்டு நான் பக்கத்தில் பறந்து போகிறேன். வாடாடி போய் ஃபஸ்ட்டு தண்ணி சாப்பிட்டு. ஏ தண்ணி இங்கேயே இருக்குடா, நிறுத்து நிறுத்து நிறுத்து. இருடா ஒரே நிமிஷம், நான் போய் டக்குன்னு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறேன். ஆஹா இயற்கை தண்ணி குடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, குடிடாடி நல்லா குடி. என்ன லைட்டாக கசக்குது, ஐயோ நம்ம டைனோவெல்லாம் அங்கே தான் அப்புறம் நின்றுட்டு இருக்கு. லைட்டாக ஏதோ வேலைத்தனம் பண்ணி விட்டாங்களாட்டு இருக்கு, லைட்டாக கசக்குது. நான் தண்ணியை குடிக்கல, சும்மா எட்டி தான் பார்த்தேன். சரி வாங்க நம்ம போய் மெட்டலை இது பண்ணிட்டு வருவோம். மெட்டல் அடிக்கையில் தான் உங்களுக்கு தெரியும் அந்த ட்ரில்லோட பவர் என்னன்ட்டு. நான் நேற்று சொன்னது தான் கரெக்டு, எதனால் சொல்கிறேன்னா இருங்க, மெட்டல் இருந்தால் தான் என்னால் அது சொல்ல முடியும். போகலான்டே, என்னடா எவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கேன், தெரிஞ்சிருந்தால் வேற ஆள் எடுத்துருப்போம்டா. ஓகே ரிச் மெட்டல்னு தான் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரியவில்லை. பார்த்தா இல்லை ப்ரோ, நார்மல் மெட்டலு. இப்போ என்னோட வெயிட்டை பார்த்துக்குங்க, நான் ஃபுல்லாக அடித்து முடிச்சிடறேன். இருங்க வெயிட் ஃபுல்லாகட்டும், அது வரைக்கும் இன்றைக்கி நான் மெட்டல் கிரைண்ட் அடிக்க போகிறேன். கொஞ்சம் தான் கிரைண்ட் ஆகிருக்கான், வாடா போகலான்டாடி. சார் ரிச் மெட்டல் அங்கே அங்கே இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரே இடத்துல நமக்கு எக்கச்சக்கமான மெட்டல் ஆடா. உடே இவனை இறக்கு, இவன் இங்கே சட்டியாட்ட பறந்து போய்கிட்டு இருக்கான். நல்லா ஃபாஸ்ட்டாக பறக்கிறவன் இருடாடி, இவன் கூட பரவாயில்ல, புதுசாக வந்தவன் எவ்வளோ ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கான். போகலான்டா செல்லக்குட்டி, இவனை வச்சு டக்கு டக்குன்னு போய் நான் மெட்டல் எல்லா பக்கம் இன்னொரு எடுத்துகிட்டே வந்திருப்பேன். அதான் இங்கே ஒன்று இருக்குது, இதை நம்ம இப்போ கிரைண்ட் என்ன அடிக்க பண்ணிக்கிறான். ஐயோ இது வேறு ஒவ்வொரு டைம் வண்டி ஸ்டார்ட் பண்ண மாட்டேருக்கே. அப்படி அப்படியே ரிச் மெட்டல் ப்ரோ. என்னடா ரிச் மெட்டல் இல்லையா, நார்மல் மெட்டல் தான் நாட்டிருக்கு. ஆனால் எதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டான்னு தெரியல. ரிச் மெட்டல் ரிச் தானே, ரிச் தான் நினைக்கிற கலரை பார்த்தா ஸ்டார்ட் பண்ணுறடே. இப்போ பாருங்கள் எவ்வளோ அடிக்கிறான்னு மட்டும், ஒரு 3000, 2500 அடிச்சிருக்கானா. நெக்ஸ்ட் இங்கே ஒன்று இருக்குது, இதை அடிச்சிருவோமா. அடி 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 அடி, இங்கே ஒரு 2500. ஓகே இது போதும் நினைக்கிறேன். இன்னும் ஒரு கல் அடித்தோம்னா கரெக்டாக உங்களுக்கு நான் சொல்லிடலாம். மேபி நான் என்ன சொல்ல வந்தேன்னு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம ப்ரோஸ்க்கு. பட் ஒரு ப்ரோ மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அது என்னென்னா இந்த ட்ரில்லிங் தான் ப்ரோ வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருங்க ப்ரோ இதை நம்ம எடுத்துட்டு இதை மட்டும் அடித்து முடித்தோம்னா தெரிஞ்சிடும். படுறோம், சரி பக்கத்துலேயும் நல்ல வெயிட் ஏறிடும். முடிச்சிடு முடிச்சிடு முடிச்சிடு, அவ்வளோதான்.
போதும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், வெயிட் இல்லையா என்னால் நடந்து போக முடியுதா? அது ட்ரில்லிங் உள்ளே வச்சுட்டுனா என்னால் நடக்க முடியாது. ஓகேவா, இப்போ கான்செப்ட் புரியுதா? ட்ரில்லிங் இருக்கிறப்போ நம்மளுடைய வெயிட்டு அதிகமாக இருக்கிறது. அதிகமாக இருக்குதுன்னா ஸ்பேஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓ ஆமாம், நேற்று அதிகமாக இருக்குன்னா வெயிட் அதிகமாக இருக்குன்னு நினச்சிட்டீங்களா? இல்லை 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 இல்லை, நம்மளுடைய ஸ்பேஸு அதிகமாக இருக்குது, இப்போ வெயிட் இல்லை, அதாவது வெயிட் கம்மியாக இருக்குது. இப்போ கரெக்டாக நேற்று அதிகமாக இருக்குன்னு சொன்னதை கொஞ்சம் குழப்பி இருக்குன்னு நினைக்கிறேன். அதே இப்போது ட்ரில்லிங்கை வச்சுட்டுன்னா நம்ம பேக்கு வெயிட்டு அதிகமாகிடுது, அதே ட்ரில்லிங் எடுத்துட்டுனா நம்மளுடைய வெயிட்டு குறைஞ்சிருது. அதனால் ட்ரில்லிங் அடிக்கிறனால அது ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி சம்திங். ட்ரில்லிங் மிஷினை கையில் வச்சுருந்தோம்னா நம்மளுடைய பேக்கோட வெயிட்டு அதிகமாக இருக்கும், அதாவது வெயிட்டு குறைஞ்சிரும், நம்மளுடைய ஸ்பேஸ் அதிகமாகிரும். எச்சோ குழப்பி விட்டுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம், மெட்டல் அடிச்சுட்டு வந்தது எல்லாத்தையும் கொண்டு போய் நம்ம வச்சு விட்றலாம். ஓகே, இப்போது அடித்த மெட்டலெல்லாம் வச்சு விட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டோனு ஃப்ளிண்ட்டெல்லாம் மூவ் பண்ணி வைக்கணும். இருங்க, மூவ் பண்ணி வச்சுட்டு வரேன். அது எல்லாத்தையும் ஸ்டோரேஜில் வச்சிடலாம். ஓகே வச்சாச்சு, எனக்கு தெரிஞ்சு இப்போ டைனோ ரெடியாக இருக்கும். அவ்வளோதான் ப்ரோ, ரெடியாகி முடிக்க போகிறான். டக்கு டக்குன்னு முடிச்சுடு, என்னோடய பவர் என்னன்னு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். ஓகே, அவனையும் நான் ஏற்றிக்கிட்டேன் ப்ரோ, ரெடி ஆகிட்டான் ப்ரோ. இவனை கடைசி ஸ்டார்ட்டில் வச்சுட்டு இப்போ இதோட பவர் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இது சாலிகோதெரியம், சாரி காலிகோதெரியம் மெகாலோசரஸ் தெரி, இந்த மூணு கலந்த கலவையாமா. இதோட பவர் என்னென்னா இது மூணு விதமான ஹெர்பிவோரஸ் கிரியேச்சர்லேருந்து டிஎன்ஏ எடுத்து இந்த ஹைப்ரிட் உருவாக்கியிருக்காங்க. இதோட பவர் என்னென்னா ஹர்ல் ஜியான்ட் ராக்ஸ் செவரல் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அண்டு எஃபிஷியன்ட்லி ஹார்வெஸ்ட் உட். ஓகே, உட்டும் நல்லா கிரைண்ட் அடிக்குன்னு போட்டிருக்கான், செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ இறக்கி விடுவோமா? 3, 2, 1 டன் டடைங், இறக்கி விட்டாச்சு. டேய், கும்பலாக வச்சுட்டு எப்படி இருக்கான்னு பாருங்களேன். சரி ஃபாலோ பண்ணாதான், இவனுக்கு என்ன சேட்டில் போடுறது? ஐயோ, அந்த டைனோ பேர் வேறு என்னன்னு தெரியல எனக்கு. செலோ சரியா அவனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சிஹெச்ஏ செலோ, ஆ இவனோட சைடில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. அவன் தான் நாட்டிருக்குதுங்க இவன். இவனோட பாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவனை மாதிரி தான் இருக்குது. சேடில் ரெடி ஆகிட்டோம், அதை வச்சு விட்டு அவன் உட்டு எப்படி கிரைண்ட் அடிக்கிறான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே, சேடில் ரெடி ஆகிடுச்சு, இப்போ நம்ம இதை வச்சு விட்றலாம். ஓகே, வச்சு விட்டாச்சு. என்ன ப்ரோ ஸ்மித்தியாக மாறிடுச்சு ப்ரோ அவனோட பாடியே? ஓகே, ரைட் பண்ணுறாடி, பாடியை லைட்டாக மாறின மாதிரி இருக்குதுல்ல. அது இல்லாமல் ஏதோ ராக்கை தூரத்தில் ஏதோ ஹர்ல் ஜியன்ட்னு போட்டிருந்துச்சு, அது என்னன்னு தெரியல. ஊ, கள்ளத்தூக்கி போடுறது அப்படியா? நெக்ஸ்ட்டு அவ்வளோதானா? இருங்க, உட்டை ஹார்வெஸ்ட் பண்ணுவானாண்ணா, எப்படியும் ஹார்வெஸ்ட் பண்ணுறான்னு பார்த்துருவோம். இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணுறான், 449 ஆட் ஆகிட்டுருக்கு. இதுக்கு நான் பிக்காக்ஸில் எடுத்துகிட்டு போயிடுவேன். மேபி லெவலப் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நிறையா போகிற வாய்ப்பு இருக்குங்க. பாருங்கள், கள்ள தூக்கி போடுறான். இதைத்தான் ஜியாண்டு கள்ள ஜியாண்டுக்கு அந்த ராக்குன்னு ஏதோ போட்டுருந்துச்சுல பவரு, இது தானாக இருக்குது. ஓகே, இப்போ கொஞ்சம் பல்காக மசிலெல்லாம் வந்த மாதிரி இருக்கா ப்ரோ? லைட்டாக அங்கே பாருங்கள், தெரியுதா? லைட்டாக ஆர்ம்ஸ் எல்லாம் வந்திருக்க மாதிரி தான் இருக்குது. அதுமில்லாம் மசில் லைட்டாக புடச்சிக்கிட்டு இருக்கு. என்னடா, ஜிம்முக்கு இது போனையா என்ன? போ, ஜிம்முக்கு போகிறேன்னா உன்னோட விருப்பம்தான், நான் அதில் தலையிட மாட்டேன். ஓகே, போகிறேன்னா போ. சரி வாங்க, நம்ம இப்போ போயிட்டு நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட்டை ட்ரை பண்ணலாம். ஓகே, இதுக்கு புல் பண்ணிடலாம் கிராஃப்ட் ஒன்று, இதுவும் ரெடி ஆகிட்டு இருக்கு ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ, இந்த ஃபுல்ட்ரி முடிச்சாச்சு. இன்னும் நமக்கு 4 ஹைப்ரிட் கிரியேச்சர் மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் பண்ணோம்னா டைப்பே முடிஞ்சுது, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபோல்டருக்கு போயிடலாம். இன்றைக்கே பண்ணுறேன்னா பண்ணிடலாம், பட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. டைம் இருந்துச்சுன்னா நம்ம இன்றைக்கி முடிச்சுக்கலாம், எங்கடாது இதே தான். இது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா லூட் அந்தளவுக்கு இல்லை, ஈஸியான லூட்டு தான். காமன் மேம்பிள், எக்ஸலண்ட் மேம்பிள். நெக்ஸ்ட்டு பண்ணுறேன்னா பண்ணலாம், பார்ப்போம். இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்ப்போம், இல்லைன்னா பாதி பண்ணலாம்னு நினைக்கிறேன். இல்லைனா முடிச்சுட்ருமா? சரி வாங்க ப்ரோ, ஆனதாக விட்டுனு நினைக்கிறோம், முடிச்சுட்றலாம். இதுக்கு ஏதாச்சும் எக் வேணுமான்னு பாரு, இருந்துச்சுன்னா நான் போய் டேம் பண்ணிட்டு வந்துடுறேன். ட்ரைகோட் எக் வேணுமாம்மா? நெக்ஸ்ட்டு இத்தியோனிஸ் எக்கா, இத்தியோனிஸ்க்குன்னு ஏதோ வேணுமாம்மா? ட்ரைக்கு வேணாம் அங்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, நான் போய் ட்ரைக்கு டேம் பண்ணிட்டேன் இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துறேன். முட்டைக்கு இது இருக்கான்ட்டு. டே செல்லக்குட்டி, ட்ரைக்கு முட்டை இருக்குதான்னு பாரு. ட்ரைக்கு முட்டை இல்லை ப்ரோ, ட்ரைக்கு நம்ம டேம் பண்ணிட்டு வரணும். சரி, ட்ரைக்கை டேம் பண்ணுவோம், இன்னொன்று டேம் பண்ணுறது அது கடைசியாக பார்ப்போம். ஓகேவா? ட்ரைக்கு வீட்டுக்கு முன்னாடியே சுற்றிட்டுருக்கான். வாங்க டக்குன்னு போயிட்டு மருந்து, 5 இருக்குது, மயக்க மருந்து, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டே செல்லக்குட்டி, வாடாடி ட்ரைக்கு போய் டேம் பண்ணிட்டு வந்துட்டு இன்றைக்கி அதை முடிச்சு நான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? அங்கே பாருங்கள், இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம்.
3, 2, 1 சாரி, இந்த மியூசிக் எப்பவுமே நம்ம ஹைப்ரிட் இறக்கிவில்லையில் தானே போடுவேன். சாரி ப்ரோ, தெரியாமல் இப்பவே போட்டு விட்டேன். நான் இதை நாக் அவுட் பண்ணுறதுக்கு அந்த பிஜிஎம் போட்டு விட்டேன். சாரி கைஸ். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா, பெர்ரியை வச்சு விடு. நெக்ஸ்ட்டு போசனையும் உள்ளே வச்சு விடு. அவ்வளோதான், டேம் ஆகிட்டு இருக்கேன். அவன் என்னன்னு பாரு, ஃபீமேலா? ரெண்டு பேருமே இல்லை. அப்போ ஒருத்தனை மட்டும் டேம் ஆகிட்டு போனோம்னா போதும், அவ்வளோதான் ப்ரோ. பாதி பர்சன்டேஜுக்கு மேலே டேம் ஆயிட்டான். இன்னும் கொஞ்சோண்டு தான் இருக்கிறது. செல்லக்கூடிய டேம் ஆகும். அவ்வளோதான் ப்ரோ, டேம் ஆயிட்டான். போமா, போயிட்டு இவனையும் ப்ரீடிங் ஆன் பண்ணி விட்டு முட்டை போட வச்சிடலாம். ஓகே, ட்ரைக்கை க்ளோன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ரைக்கை இறக்கி விட்டுருவோமா? 3, 2, 1 டன் 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 3, 2, 1 டன் டன். ஓகே, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன வைக்கணும், ஜெண்டர் போர்ஷன் பார்த்திங்கன்னா வச்சிடணும். வச்சுவிட்டு கன்சியூம். அவ்வளோதான். இப்போ இதுக்கும் பிஹேவியரில் எனேபிள் மீட்டிங், அதே மாதிரி இதுக்கும் பிஹேவியரில் எனேபிள் மீட்டிங் போட்டு விட்டாச்சு. ஓகே, இவனும் முட்டை போட்டும் ப்ரோ. முட்டை போட்டானா அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை இல்லை. இன்னும் ஒன்றே ஒன்று இச்சின்னு ஏதோ சம்திங் இருக்குது, அது என்னன்னு தெரியல. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம கடைசி ஸ்டார்ட்டில் வச்சுட்டு, இப்போது இதில் இது கடைசி ஒன்று. இது யாரெல்லாம் கலந்து உருவாக்கியிருக்காங்கன்னா, மேம்போத்து, மெகாத்திரியம், ரீனோ மூணை கலந்து உருவாக்கியிருக்காங்க. இதோட பவர் என்னென்னா, இது இதெல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால மெகாத்திரியமோட வேனம் வித் இன்செக்ட் வேனமாமா, அதுக்கடுத்தது ஆங்கர்டு உளி ரீனோ. ரீனோவோட கோவம் இருக்கிறனால செம ஸ்பீடாக ஓடுமாமா. தடங்கள் எது வந்தாலும் அடித்து தூக்கி தம்சம் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்குன்னு போட்டிருக்கான். மலையவே அடிச்சு தூக்கிடுவானா என்ன? சரி, இறக்கி விடுமா? 3, 2, 1 டன் 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 டன். ஓகே, இறக்கி விட்டாச்சு. என்னடா இது, இப்படி இருக்கிறது ப்ரோ. அல்டிமேட்டாக உருவாக்கி வச்சுருக்கா ப்ரோ. இது செம வித்தியாசமாக இருக்குது. மேம்போத் சேடல் தான் பண்ணும் இத்தசோடு பாடி. எனக்கு தெரிஞ்சு மேம்போத் சேடலாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இருங்க, RHAM போட்டு பார்ப்போம் என்கிராமில். RHA இல்லை ப்ரோ. அப்போ எனக்கு தெரிஞ்ச மேம்போத்தோட சேடலே தான். மேம்போத் புல் பண்ணிக்க. கிராஃப்ட் 1. சரி, அங்கே பாருங்க, கொம்பு, ரீனோவோட தலை, அதுக்கப்புறம் மெகாத்திரியமோட கை, எல்லாத்தையும் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி வேறு லெவல் பண்ணி வச்சுருக்கான். ஓகே, சேடல் ரெடி ஆகிடுச்சான்னு பாரு. ஓகே, ரெடி ஆகிடுச்சு ப்ரோ. இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு நம்ம போட்டு விட்டுறலாம். அப்படியே கீழே வா, போட்டு விட்டாச்சு. ரைட் கொடுத்துடலாம். மேம்போத் மாதிரி தான் போய் என்ன வால் பாருங்க, மேத்திரியமோட வாலாட்டு இருக்குதுங்க. இருங்க, வெளியே கொண்டு போய்க்கலாம் ப்ரோ. இவன் இந்த இடத்துல இறங்க மாட்டான். செல்ல கூட்டிடுறான். வழி 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 விடுங்க, வழி விடுங்க. இப்போ இறக்கி விட்றாடி, இறக்கி விட்டாச்சு. இப்போ இதோட பவர் முட்டுவான். நெக்ஸ்ட்டு இது கத்துறதை கத்திட்டுருங்க. இங்கே செம ஸ்பீடாக ஓடுவானான்னு பார்ப்போம். இருங்க, ரீனோவோட ஆங்கிரி இருக்கிறனால செம ஸ்பீடாக ஓடுவான்னு போட்டுருந்துச்சு. இருங்க பார்ப்போம். ஆமாம் ப்ரோ, ஸ்பீடு லைட்டாக பிக்கப் ஆகிற மாதிரி. என்ன ப்ரோ, தடங்களை நின்றுட்டா? டேய், ஒரு வாளுக்கெல்லாம் நின்றேன். இருங்க, ஸ்பீடு பிக்கப் ஆகுதான்னு பார்த்துடலாம். லைட்டாக ஓடுறான், கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் ஆகுது. ஆனால் இதுக்கப்புறம் ஓடுவானான்னு கேட்டிங்கன்னா ஓடுற மாதிரி தெரியலையே. அதே மாதிரியே தான் போய்கிட்டு இருக்கான். இல்லை ப்ரோ, ஓட மாட்டேங்கிறேன். நான் ரீனோவோட ஸ்பீடு இருக்கிறனால செம ஸ்பீடாக ஓடுவானு என்னமோ நினச்சேன். பல்பு தான் வாங்கணும். ஏய், ட்ரம்ஸ் அடிக்கலான்னு நினைக்கிறேன். இருங்க, ட்ரம்ஸு அடிக்க முடியாதா? ஏய், இதில் என்ன ட்ரம்ஸ் அடிக்கிற மாதிரி ஏதோ சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, அதை காணவில்லை. போகலாம் ப்ரோ, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஓட மாட்டேங்கிறான். இதான் மூமெண்ட் ஸ்பீடு போட்டு விட்டோம்னா ஓடுவான், பட் அந்தளவுக்கு இருக்காது. கத்த ஆரம்பிச்சிட்டான். போது 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 போதும். சரி வாங்க, வீட்டுக்கு போயிடலாம் ப்ரோ. வீட்டுக்கு கொண்டு போய் இவனையும் அப்படியே வெளியே நிறுத்திட வேண்டியதுதான். ஓகே, இவனையும் நான் இங்கேயே நிறுத்தி விட்றேன். இங்கே என்னடா செல்லக்குட்டி, என்ன செல்லக்குட்டி இங்கே பண்ணிகிட்ருக்கேன்? வந்து அண்ணன் மேலே ஏறு. சரி வேண்டாம், நீ இங்கே கடை. நம்ம போய் நெக்ஸ்ட்டு ஹைப்ரிட்டை உருவாக்க இது பண்ணலாம் ப்ரோ. அப்போ இன்றைக்கி இந்த ஃபோல்டரை முடிச்சு விட்றலாங்கிறீங்க. ஏங்க ப்ரோ, முடிச்சு விட்ருவோமா? சரி, கடைசி ஃபோல்டரு. ஓகே, புல் பண்ணிடலாம். கிராஃப்ட் 1. ஓகே, அதுவுமே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே, அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதை இறக்கி விட்றலாமா? 3, 2, 1 டன் டன் டன். ஓகே, இறக்கி விட்டாச்சு. ஐயோ ப்ரோ, ஏய், இது அட்டகாசமாக இருக்குது ப்ரோ. அடா சாமி, இங்கே பாருங்கள். இருங்க, யார் யார் கலந்த கலவின்னு எனக்கு மூஞ்சி பார்த்தாவே தெரியுது. பன்னிக்குட்டி, அதுக்கடுத்தது ரீனோ இருக்க மாட்டேருக்குது. கொம்ப பார்த்தா ரீனோ மாதிரி இருக்குது. இன்னும் ஒன்று காலையெல்லாம் பார்த்தா அங்கே பாருங்கள், ஏதோ ஒரு மாட்டுக்கால் மாதிரி இருக்குது. பட் இதில் என்ன இதுன்னு தெரியல. சரி இருங்க, நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் எந்தெந்த கலவின்ட்டு. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று,
டேவாடூனு, மேம்போத்து, ரீனோ இந்த மூணு கலந்த கலவையாமா இது. இதோட பவர் என்னன்னா இதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காமா, தலை ரொம்ப ஸ்ட்ராங்கு, நெக்கு இதெல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குமாமா. அதுக்கப்புறம் இது ஹீலிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டேவாடூன் நார்மலாக பண்ணுறத விட 4 மடங்கு அதிகமாக இருக்குமாமா. ஓஹோ, அப்போ ஹீலிங் டைனோ ப்ரோ இவன் வேறு மாதிரி எனக்கு தெரிஞ்சு என்ன சார்லாம் இருக்கும். உன் பேர் என்ன? இங்கே பேர் கட்ட மாட்டேங்குது. LURD லேர்டு. இருங்க போட்டு பார்ப்போம் அந்த சேடு இருக்கான்ட்டு. இல்லை அப்போ எனக்கு தெரிஞ்சு பன்னிக்குட்டி சேர்லாக தான் இருக்கும், டேஆடூன் சேர்லாக தான் இருக்கும். ஏன்னா பாடி பார்த்தா என்ன ப்ரோ DAEயாக இருக்குமோ டேஆடூன். இதே தான் ஃபுல் பண்ணிக்கேன். கிராஃப்ட் ஒன்று ஓகே ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இதுவும் அட்டகாசமாக இருக்குது ப்ரோ, பார்க்கவே செம டீட்டெயிலிங்காக இருக்குது இந்த ஹைப்ரிட் கிரியேச்சரும். ஓகே இதை போட்டு விட்டு ஏ என்ன பாடியில் ஏதோ வந்திருக்கு ஸ்மித்தியாண்ண. ஓகே இதுக்கு ஸ்மித்தி வந்திருக்கு ப்ரோ, இவனை வெளியே கொண்டு போய் தான் டெஸ்ட் பண்ணும். வாங்க போகலாம், மொரட்டை பீஸாக இருக்கான் ப்ரோ இவன். ஓகே இப்போ நம்ம இறக்கி விட்டுறலாம். இறங்கடா செல்லக்குட்டி. ஹீலிங் டைனோ அப்போ பாஸ் ஃபைட் பண்ணுறப்போக்கு இது ஏதாச்சும் தேவைப்படும். சம ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கான், ஓடுறது பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு பவரு, செகண்ட் பவர், இங்கே பாருங்கள் ஹீலிங் எவ்வளோ தூரம் ஹீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு. ஓகேவா ரேடியஸு போதும், ஆஃப் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு பவரு, நெக்ஸ்ட்டு அவ்வளோதானா? ஓகே அவ்வளோதான் ப்ரோ இதோட பவரு. ஹெட்டு ஸ்ட்ராங், நாங்கள் இங்கே அட்டாக் பண்ணு முட்டி எறிடாடே செத்துப்போம். ஆல்ரெடி டார்ப்பர் என்ன ப்ரோ? இருங்க இதெல்லாத்தையும் இடிச்சரியுமான்னு பார்ப்போம். ஆ அதெல்லாம் இடிக்காதாட்டிருக்குது ப்ரோ. இது அல்டிமேட்டாக இருக்குது ப்ரோ இந்த ஹைப்ரிட் கிரியேச்சரு, வேற மாதிரி. சரி ஓகே இவனையும் நம்ம இங்கே நிறுத்தி வச்சிடலாமா? டே 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 செமையாக இருக்குது ப்ரோ இந்த ஹைப்ரிட் கிரியேச்சரு சீரீஸாகவே. எத்தனை வாட்டி சொல்லுவேன்னு எனக்கே தெரியல, ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக பண்ணி வச்சுருக்கான். அதனால தான் நான் இத்தனை வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேணா நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டவான், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சைடு வியூ காட்டுறேன். இதுதான் பார்த்தீங்கன்னா சைடு வியூ எப்படி இருக்குது சமயம். சரி ப்ரோ நம்ம இப்போ போய் நெக்ஸ்ட்டு என்னடா சவுண்டாடா இங்கே இருக்கிற பாம்பா. சரி ப்ரோ நம்ம இப்போ போய் நெக்ஸ்ட்டுக்கு ஹைப்ரிட் கிரியேச்சரை நம்ம உருவாக்க ஆரம்பிக்கலாம். வாங்க போகலாம். நெக்ஸ்ட்டுக்கு புல் பண்ணு, அதையும் கிராஃப்ட் ஒன்று போட்டுவிட்ரு. நெக்ஸ்ட்டுக்கு ஹைப்ரிட் கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிக்கிட்டுருக்கு. ஓகே அதுவுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதோட பவர் என்ன நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இதில் ரெண்டாவது கிரியேச்சரு வாட்டரு, ஃபெராக்ஸு, ட்ரைக்கு, ஸ்மால் ஆமா, இந்த மூணு கலந்த கலவு தான் இந்த ஹைப்ரிட் கிரியேச்சரு. இதோட பவர் என்னென்னா இந்த ஹைப்ரிட் கிரியேச்சரு பார்க்குறக்கு கிட்டத்தட்ட ஃபெராக்ஸ் மாதிரியே தான் இருக்க வாய்ப்பு இருக்காமா. ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னென்னா இதனால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியாதாமா. சிறுசுலேருந்து பெருசாக மாறுவான், பெருசுலேருந்து சிறுசாக மாறுவான் ஃபெராக்ஸு. அதாவது சிறுசில் தான் இருப்பான், அவனுக்கு ஏதோ கொடுத்தோன்னா பெருசாக மாறுவான், அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பவர் குறைஞ்சோன்னு சிறுசாக மாறிடுவான். அந்த மாதிரி இதனால் மாற முடியாதாமா, எப்பவுமே இவன் பெருசாகவே தான் இருப்பானாமா. எப்பட்றா? சரி ஓகே எப்படி எப்படி பெருசாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோமா. 3, 2, 1, 10, 10 பெருசாகவே இருக்கானா இல்லை சிறுசாக? இவன் சிறுசாகவே தான் ப்ரோ இருக்க போகிறான், பெருசாக ஆக மாட்டானாட்டிருக்குது. ரைட்டு இது தான் ப்ரோ அவன். சே நான் கூட இப்போ எப்பவுமே பெருசாகவே இருப்பானோ என்னமோ நினச்சேன், அதை படித்து பார்த்துட்டு எப்பவுமே சிறுசாகவே தான் இருப்பானோட இருக்குது. அவ்வளோதான் இவனை பிக்கப் பண்ணி தோல்ச்சப்பையில் உட்கார வச்சுக்கலாம், அவ்வளோதான். அச்சோ ப்ரோ 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 தெரியாமல் ஒரு பட்டர் அழுத்தி விட்டா ப்ரோ, கஷ்டப்பட்டு நிறுத்தி வச்சுருந்தடா டே, சட்டிடா டே, என்ன பண்ணுறனு ஜேவ் அழுத்திட்டேன் ப்ரோ தெரியாமல். சை ப்ரோ ஜேவ் ஆஃப் பண்ணி வைக்கணும் ப்ரோ, தட்டி ஆயிடுச்சு ப்ரோ. எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டானுங்க. விசில் ஸ்டாப் ஆல் போய் தொலைங்கடாடி தட்டிங்க. எல்லாம் எவ்வளோ நாள் நிறுத்தி வச்சா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் முடிச்சு விட்டானுங்க ப்ரோ. அவன் தானா டிரைவர் முடிச்சு விட்டான் ப்ரோ, தட்டிக்கிறாடிங்க. ஏங்கடா டே நீ மறுபடியும் எல்லாத்தையும் லைனாக நிறுத்தணுமா? அங்கே பாருங்க அங்கே ஒருத்தன் போயிட்டான். டே இங்கே என்ன நடந்துட்டுருக்கு, அவன் காற்று வாங்கிட்டு இருக்கான் பாருங்களேன். இங்கிருந்தவன் இதுதான் சான்ஸ்னு வானத்து மேலே ஏறி காற்று வாங்கிக்கிட்டு இருக்கான். ரைட்ரா டே எப்படி இருக்கான்னு பாருங்களேன், என்னுடைய கழுத்தை இறுக்கி பிடிச்சி ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் மூஞ்சி பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரி தான் ப்ரோ இருக்கான், ஃபெராக்ஸ் மாதிரி தான் இருக்கான். ஆனால் ஃபெராக்ஸ் கிடையாது, ஃபெராக்ஸ் அதுக்கப்புறம் இன்னும் ஹைப்ரிட் எல்லாம் கலந்த கலவை தான் இவன் ப்ரோ. இன்னைக்கு மறுபடியும் இதை அழகாக நிறுத்தணுமா? ரைட்டு ப்ரோ, மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் நான் நாளைக்கு அழகாக நிறுத்த ட்ரை பண்ணுறேன். ஓகேவா
சரி ஓகே ப்ரோ, இன்னைக்கு நம்ம ஒரு சில ஹைப்ரிட் கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருப்போம். அந்த ஃபோல்டரை நம்ம நாளைக்கே முடிச்சு விட்டுறலாம். முடிச்சுட்டு நாளைக்கு கடைசி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃபோல்டரை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற ஹைப்ரிட் கிரியேச்சரை நம்ம உருவாக்க போகிறோம். சரி ப்ரோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேற லெவல் ரஷ்யான ஒரு கேம் பிளே வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை, சி கைஸ் எல்லாருக்கும் பாய்.